லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் கோவியா பேசுறேன். இந்தியா கிளிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஃபன். சியர்ஸ். சோ உங்க பார்த்துக்கு சென்சார்ல என்ன இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா A2. அவ்வளவு வெப்ப பண்ணி இருக்கீங்க படத்துல. இந்த PUBG டீமே கொஞ்சம் வில்லங்க மாதிரி. PUBG செகண்ட் பார்ட்ல வந்துருக்கு. செகண்ட் பார்ட். அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பையனை சேஸ் பண்றது தமிழ் ஹிஸ்டரியில முத வாட்டி வருது நினைக்கிறேன். When was your first kiss? நடக்கும் நல்ல கனெக்ஷனுங்க நம்ம ரெண்டு பேருக்கு. ஓகே ஓகே. ஃபோக்கஸ் தான் இருந்த மனசுனா இப்படி நம்ம இப்படி திருப்பி ஆச்சு. தட்ஸ் ஆல் அபௌட். அதுவே எங்களுக்கு ஒரு சக்சஸ். சரி இது எனக்கா வரணும். So what would be easier to give up, acting or sex அப்படிங்கிறது? ஐயோ. யா இப்போ நீங்க நாலு பேரே யாரு ப்ரோபோஸ் பண்ணுவீங்க? அடடா அடடா கண்ணா மூடுடா சொல்லு இவ்வளவுதான் அப்படினு சொல்லிட்டு. வணக்கம் இந்தியா கிளிக்ஸ் நேர்களே, லெட்ஸ் வெல்கம் ஆல் தி PUBG गर्ल्स டு மை ஷோ. PUBG இந்த டைட்டிலே வந்து பயங்கர ஒரு கேட்சியான ஒரு டைட்டில், எல்லாரும் ஈஸியா கனெக்ட் ஆயிடலாம். அண்ட் இன் ஃபேக்ட் திஸ் டைட்டில் இட்செல்ஃப் லுக்ஸ் ஒரு குளோபல் ஃபிலிம் மாதிரி தான். யா எஸ் எஸ். நீங்க PUBG னு போட்டு உங்க டீசர் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அது வந்து ட்ரெண்டிங்ல போறதுக்கும் சரி, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் எடுக்கிறதுக்கும் சரி, டவுட்டே வேணாம். டைட்டில் இட்செல்ஃப் இஸ் குட். தேங்க் யூ. சோ உங்களுக்கு இந்த படத்துல பை டிஃபரண்ட் மீன்ஸ் நீங்க படத்துக்குள்ள வந்திருப்பீங்க. படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹவ் டு யூ கேர்ள்ஸ் ஃபீல் ஃப்ரீ? Somebody can start. எங்களுக்கு என்னன்னா, வி ஹேவ் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜிஸ். இப்போ நார்மலி கேர்ள்ஸ் வந்து சீக்கிரம் ஒன்றா ஆக மாட்டாங்க, ஒன்றா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் எங்களுக்கு வந்து அப்படியே வி ஸ்டார்டட் மிங்கிலிங் அரவுண்ட். அதனால மிங்கிலிங் கிங்கிலிங் ஆயிடுச்சு. அதனால வி ரியலி மிஸ் வி மிஸ் ஈச் அதர். ஸோ அதனால எங்களுக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டு கீப் இன் டச். சொன்ன மாதிரி வி ஹவ் சீன் அஸ் இன் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அண்ட் வி ஹவ் பீன் சப்போர்ட்டிங். நாங்கள் இடையில வந்து சப்போர்ட் பண்ணுவோம், லைக் உன்னால முடியும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த குரூப்ல இருக்கு. ஸோ அதுதான் ஒரு முதல்ல நமக்கு கேர்ள்ஸ்க்கு இடையில இருக்கும்னு பார்க்கணும். ஸோ அது ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். To make your girls again comfortable, நீங்க எங்கட எது வேணா கேக்கலாம். 2019ல நீங்க பார்த்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அசுரன். அசுரன். அசுரன் ஐ லவ் இட். நிறைய படங்கள்ல கைதி. ஓகே. நிறைய திங்க். ஆக்சுவலி நீங்க வந்து ஹேண்டஸமா இருக்கீங்க. நன்றி. ஆனா உங்க தாடி எடுத்தீங்கனா இன்னும் ஹேண்டஸமா இருப்பீங்க. அதுதான். இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா அதுவும் போடுவோம். ஓகே. ஓகே. அப்ப உங்களை நாங்க எங்க PUBG டீமுக்குள்ள சேர்த்து. இல்ல இந்த PUBG டீமே கொஞ்சம் வில்லங்க மாதிரி. PUBG செகண்ட் பார்ட்ல வந்துருக்கு. செகண்ட் பார்ட். ஓகே. வில் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தி கேம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. திஸ் இஸ் மேஜிக் பாக்ஸ். ஷோ பாத்துக்கு. இல்ல நான் பார்க்கல. பார்க்கலையா? நான் நீங்க எடுத்தேனே மேஜிக் பாக்ஸா இருந்துச்சு. அச்சச்சோ. க்ளோஸா இருக்கு. க்ளோஸா இருக்கும். அப்படியே ஓகே. சோ நல்ல கனெக்ஷன்ங்க நம்ம ரெண்டு பேருக்கு. ஓகே ஓகே. இதுக்குள்ள சம்திங் இருக்கும் இல்ல? இதுக்குள்ள சம்திங் இருக்கு. இதுக்குள்ள சம்திங் இருக்கும். அது கேள்வி நீங்க எடுத்து பதில் சொல்வீங்க. பாம்பு வச்சு அப்ப நீங்களே விளையாடுங்க. அந்த 120 செகண்ட்ஸ் கொடுத்தீங்களா? நாங்க கேக்குறோம், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அத பண்ணி முடிஞ்சிச்சு. இதுல நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தேன் நான். சோ இல்ல டிஃபரண்ட் क्वेश्चंस இருக்கு. சோ இது நான் எழுதுனது நான் தான். பட் பதில் சொல்ல போறது நீங்க. ஆனா பிக் பண்றது உங்க லக் தான். எப்படி வர போகுது அப்படி. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு படிக்கணும். ஓகே சரி. ஓகேவா? அதுவே உங்களுக்கு பெரிய டாஸ்க். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் டக்கன் புரியாது. ஐயோ. ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஷீட் பிக் பண்ணுங்க. ஏ ஏ ஏ. அங்க வெச்சிருங்க. அங்க வெச்சிர ப்ரோ. கீழ 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 கீழ. ஓகேயா.
When was your first kiss? இதுக்கு மேல அவ மாட்ட விரும்பல. படத்துல எத்தனை லிப் லாக் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு லிப் லாக் சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் நீங்கள் எத்தனை மணி ரீடேக் எடுப்பீங்க? நான் ரீடேக் எடுக்கவேனா, மேபி ஹீரோ ஒரு டேக்கில் முடிச்சிட்டாருனா ஓகே. ஓகே, இவங்க தான் ரீடேக் பண்ணுவாளா? நான் பண்ணுவேன், அவங்க தானே கொடுக்க போகிறாங்க, அதனால எடுத்தாங்கன்னா அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஓகே. அதிகமா பாப்பீங்க முருகா எனக்கு இப்ப பயமா இருக்கு. புசுக்கா கேட்டிருப்பேன், யோசிக்கிறேன் I would choose this because life la paaka vendiyadala nalla paathaachu so inno paakadhu nenu neriya irukken illa enakku neenga andha question kettaadha naana adha
I'll give up sex. Okay. Illaya? பட் ஆக்டிங்ல ஆக்டிங்ல பண்ணணும்னு இருந்ததுனாக்கா அங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. ஐ மீன் லைக் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது சோ. You're saying 2 in 1. 2 in 1. 2 in 1. Yeah. As an actor you can live anyone's life, right? Yes. நல்ல பையனாவும் இருக்கலாம். Yeah, correct. ப்ளேபாயாவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். டிபெண்ட் ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்றத பொறுத்து தான. சோ ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் ஒண்ணா ஏதாவது ஷார்ட் இருக்கா? Yes, we இருக்கு. நாலு பேர் ஒண்ணா இருக்க மாதிரி ஒரு ஷார்ட். நாலு பேர் ஒண்ணா நைட் சீன் அப்படின்னு ஆனா அதுலயே ட்விஸ்ட் ஆயிருச்சு. நான் அதான் சொல்ல வரலன்னு இந்த படத்துல யார் என்ஜாய் பண்ணாங்க லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கன்ஃபார்மா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இன்வால்வ்மென்ட்டோட வர்க் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கான ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு நாங்க திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அப்புறம் தான் வந்து நாங்க நெக்ஸ்ட் சீன்லாம் எப்படி நல்லா பண்ணணும். சார் வந்து இன்ச் பை இன்ச்சா பார்ப்பாங்க. ஒரு நம்மளை எப்படி நல்லா காட்ட முடியுன்றதுல செம்மையா பார்ப்பாங்க. பயங்கர எஃபர்ட் போட்டு ஸோ அந்த இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் நிறைய யோசிப்போம். யோசிச்சு ஆக்சுவலி சார் பத்தி சொல்லலாம். சின்ன பிள்ளைக்கு சொல்லி தரலாம் இப்படி இருக்கு இந்த ஆங்கிள் அது இது எக்ஸ்பிரஷன் இப்படி இன்ச் பை இன்ச் சொல்லுவாங்க எல்லாம் அப்படி சொல்லி தர ஒரு ஆளை கிடைச்சதே ஆக்சுவலி இஸ் வெரி வி ஆல் ஆர் லக்கி லக்கி எஸ் யா ஒரு டீ ஒரு படம் அமையிறது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அந்த டீம் அமையிறது வேலை செய்யறது அதையெல்லாம் இந்த படத்தில் வந்து எல்லாம் அமைஞ்சிருச்சு. ஏன்னா சில படத்தில் இது இது செட் ஆகாது அது சரியாகாது. பட் இதில் வந்து ஒரு அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஐயோ நம்மளால முடியுமா முடியாது அந்த மாதிரி. பட் சார்ல உங்களால முடியும் உங்களால முடியல சந்தோஷமா இருப்பா மோட்டிவேஷன். ஸோ சார் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் வச்சு ஓகே இந்த படம் டீசர் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இட்ஸ் கோனா பி ஃபன். நிறைய விஷயம் இருக்க போது பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. சித்தனை பேரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் இதில் டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அதுதான் ரொம்பவே முக்கியம். அதானே இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னன்னா இது பெண்களுக்காக இப்போ பெண்களுக்கான ஒரு படம் இது. ஏன்னா நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம் கேர்ள்ஸ் இப்போ வந்து ரேப் இது நடக்குதுன்னா அப்போ கேர்ள்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போடுறனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். வீ கேன் ட்ரெஸ் அப் வாட் எவர் நீங்கள் பார்க்குற பார்வை அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படத்தில் வந்து கேர்ள்ஸ்க்கு நிறைய மெசேஜ் இருக்குது. ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து. ஒரு பொண்ணுன்றது ஒரு பொண்ணுன்றிருந்தா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அதை யாருக்கிட்டயாவது ஒருத்தங்க கிட்ட சொல்லணும் பேசணும் பேசணும். அந்த விஷயத்த சொன்னாதான் பயப்படுவோம். அந்த ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு ரொம்ப பேர்கிட்ட சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் வெரி க்ளோஸா யாரை நம்ம பிலீவ் பண்ணுவோமோ அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அது நம்மளுக்கு நடக்காம பார்த்துக்கலாம். பட் பொண்ணுங்க வந்து எதுனா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அவங்க வெளியில வந்து பேசணும். அஞ்சு பேர் வந்து ஒரு பையனை சேஸ் பண்ற மாதிரி தான் அப்படின்றதான் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இதுல வேற ஹாப்பி எண்டிங் வேற இருக்கு. அதுல யாருக்கு ஹாப்பி எண்டிங் உங்களுக்கா இல்ல சேஸ் பண்ற பையனுக்கா? ஏன்னா நீங்க அதான் சொல்லி வைக்கிறத பார்த்தாக்கா அவனுக்கு ஒட்டே மொத்தமா பையனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு வெக் பண்ணிருக்கீங்க படத்துல. இல்ல யார ஐ விஷ் ஃபார் யூ என்னோட விஷ் வந்து யூ தான். எப்பவுமே எல்லாரும் படிச்சு சொல்லிக்கிட்டே மோர் ஆடியன்ஸ் ஃபேமிலிஸ்லாம் பார்க்க ஃபேமிலிஸ்லாம் பார்க்கணும். ஏ போட்டங்கனா அதிகமா அதிகமா வருவாங்க. மெசேஜ் எல்லாம் இருக்கு. ஓகே ஏ கிடைச்சாலும் ஓகே பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க பாருங்க
அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பையனை சேஸ் பண்றது தமிழ் ஹிஸ்டரியிலேயே முதல் வாட்டி. ஒரு பையனை ரெண்டு பொண்ணுங்க சேஸ் பண்ணி நாங்கள் பார்த்துருக்குறோம். இது அஞ்சு பொண்ணுங்க ஒரே பையனை சேஸ் பண்ணது நம்ம ஊர் மெகா சீரியல்ல கூட வரல. ஃபர்ஸ்ட் டைம் தான் வரப்போகுது. சீரியல் இன்னும் வரல. அதுலயும் ரெண்டு தான், ரெண்டுக்கு மேல தாங்க மாட்டாங்க. சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சிருக்கு. பட் டைரக்டருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தோணி இருக்கு இந்த பையன் தாங்குமா அவங்களோட கேரக்டர் தாங்குமா அந்த பையனை பத்தி ஜாஸ்தி நீங்க அவர்கிட்ட தான் கேக்கணும். இல்ல இல்ல அந்த ஹீரோ பத்தி நாங்க சொல்ல நான் ரொம்ப ஐ வாண்ட் டு சே அபௌட் ஹிம் பிகாஸ் அவர் வந்து சென்னையில் உள்ளவர் பட் ஹி ஸ்டடிட் இன் ஓவர்சீஸ். ஹி இஸ் வெரி நைஸ் ஜென்டில்மேன் அது முக்கியம் இல்லை. இஸ் குட் லுக்கிங் ப்ளஸ் ஹீஸ் அவர் பார்த்தோன்னு தான் எனக்கு அந்த ஃபிட்னஸ் நிறைய எனக்கு டிப்ஸ் கொடுப்பாரு. எனக்கு என்னென்ன ஹீரோவோட இந்த படத்தில் அழகாக இருக்கு நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன் சார் நான் ஹீரோவோட நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஃபிட்னஸ் ப்ளஸ் ஹீஸ் அ ஜென்டில்மேன் அந்த அஞ்சு கேர்ள்ஸ் கூட வந்து அந்த மிங்கிலிங் அதெல்லாம் நத்திங் ஹீஸ் கேட்டால் பதில் சொல்லுவார். அண்ட் தென் நிறையா வந்து ஹீ ஸ்பீக் அபவுட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் போவோம் தவிர கேஷுவல் வெரி கேஷுவல் இல்லை. என்ன சொல்கிறது நான் தான் ஹீரோ நீங்கள் ஹீரோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ என்ன என்ன சொல்கிறது ஒரு ஷூட்டுக்கு வரத்தை கூட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவாங்க. அந்த டென்ஷன் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம் அந்த மாதிரி. இட்ஸ் வெரி குட் கம்ஃபர்டபுள் டு ஒர்க். என் டைரக்டர் சொல்லவே வேணாம் கேமராமேன் வந்து வாயை திறக்க மாட்டார் அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கும். ஆமாம் ஸோ ஜாலியாக இருக்கும் ஆனால் ஃபயராகவும் இருக்கும். அதை இப்போ தான் பேசியிருக்காங்க நிறைய படங்கள் பண்ணுங்க. சொசைட்டி வில் யூனோ ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ட் எதாவது ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க உங்களுக்கு பின்னாடி. காது செவுடாயிருச்சு ஆரம்பத்துலாம் ரொம்ப ஃபீல் ஆகும் இப்போலாம் மாறிடுச்சு. Okay. Thanks for giving me such a positive vibe startingly. Yeah, thank you so much. So keep going in your career. ஒரே ஒரு விஷயம் தான் பின்னாடி பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. So keep focusing on your work. That alone can take you to heights. Yes. Relationship, sentiment, emotions, சறுக்கு தம்மு வேறு எதுவுமே ட்ரூ நத்திங் கம்ஸ் க்ளோசர் டு யுவர் ஒர்க் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாட் இட் கிவ்ஸ் அந்த சக்ஸஸ் வாட் யூ கெட் அவுட் ஆஃப் இட் தட் கிவ்ஸ் அ ஹைனஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் அட்வைஸ்.